முக்கிய செய்திகள் எழுபத்தைந்து வயதில் மோடி ஓய்வு பெற்றதும் அமித்ஷாவை பிரதமராக்க முடிவு திட்டமிட்டு மூதலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை தீண்டாமையை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது கோயில் திருவிழாவை அனைத்து சாதியினரும் இணைந்து நடத்த உத்தரவு தென் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வணக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை பிரதமராக்கவே பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரும் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாக டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த திரு கெஜ்ரிவால் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு இருநூற்று இருபதுக்கும் குறைவான இடங்களை கிடைக்கும் என்றார் ஹரியானா டெல்லி பஞ்சாப் கர்நாடகா மராட்டியம் மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் जाविक मि कु इन मतलब इंदा तलिए अमय हरियाणा में इनकी बहुत कम हो, है। कम हो है। रही हैं दिल्ली है। में इनकी बहुत कम हो रही हैं पंजाब में मुझे नहीं लगता इनकी कोई सीट आ रही है कर्नाटक में इनकी काफ़ी कम हो रही हैं महाराष्ट्र में इनकी बहुत कम हो रही हैं बंगाल में इनकी कम हो रही हैं यूपी में इनकी कम हो रही हैं बिहार में इनकी कम हो रही हैं झारखंड में इनकी कम हो रही हैं राजस्थान में इनकी कम हो रही हैं தேர்தலில் வெற்றி பெற்றால் இடஒதுக்கீட்டை ஒழிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார் அடுத்த ஆண்டு திரு மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆனதும் பாஜகவின் விதிப்படி அவர் பதவி விலகி திரு அமித்ஷாவுக்கு வழிவிடுவார் என்று அவர் கூறினார் அதற்காகவே மூத்த தலைவர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் திரு ரமன் சிங் திரு வசுந்தராஜே சிந்தியா திரு மனோகர் மனோகர்லால் கட்டார் திரு தேவேந்திரநாத் பட்னாவிஸ் ஆகியோர் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் பதவிக்கு போட்டியில் உள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி மூன்று மாதங்களில் பறிக்கப்படும் என்று திரு கெஜ்ரிவால் தெரிவித்தார் பெற மாட்டேன் என எந்த இடத்திலும் பிரதமர் திரு மோடி சொல்லவில்லை என்றும் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு என்ற பாஜகவின் விதியை அவர் எப்போதும் மீறமாட்டார் என்றும் திரு கெஜ்ரிவால் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு நூற்று நாற்பத்தி மூன்று இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றார் திரு கெஜ்ரிவாலின் பேச்சால் பாஜகவுக்குள் புயல் வீச தொடங்கியுள்ளது யோகி ஆதித்யநாத்தின் ஆதரவாளர்கள் இப்போதே போர்க்கொடி உயர்த்த தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது காவிரி நீர் குழுவின் தொன்னூற்று ஆறாவது கூட்டம் குழுவின் தலைவர் திரு வினீத் குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு சார்பில் கலந்து கொண்ட தலைமை பொறியாளர் திரு சுப்பிரமணியம் மற்றும் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் தமிழ்நாட்டிற்கு மே மாதம் வரை கர்நாடகம் தர வேண்டிய பத்து டிஎம்சி தண்ணீரில் மூன்று புள்ளி எட்டு டிஎம்சி மட்டுமே தந்துள்ளதாகவும் எஞ்சிய ஆறு புள்ளி இரண்டு டிஎம்சி தண்ணீரை திறக்கவும் ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு டிஎம்சி நீரை வழங்கவும் கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கர்நாடக அரசு தரப்பினர் தங்கள் அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தனர் இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட திரு வினீத் குப்தா மே மாதத்திற்கான இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீரை காவிரியில் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என பரிந்துரை செய்தார் இதுகுறித்து வரும் இருபத்தோராம் தேதி டெல்லியில் நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இதற்கிடையே காவிரி குழு கூட்டத்தில் பங்கேற்க டில்லி செல்ல அதிகாரிகளுக்கு தடை என்று நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்திக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் அனைத்து கூட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு சார்பாக நீர்வளத்துறை அதிகாரிகள் நேரிலோ அல்லது காணொலி காட்சி மூலமாகவோ தொடர்ந்து பங்கேற்று தமிழ்நாட்டின் வாதங்களை வலுவாக முன்வைத்து வருகின்றனர் டெல்லியில் நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டங்களிலும் தொடர்ந்து பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கினை பெறுவதற்கு தேவையான கருத்துகள் தக்க புள்ளி விவரங்களுடன் ஆந்திர மாநிலத்தில் நடந்த தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை தொடர்பாக பல அதிகாரிகளை பணியிட நீக்கம் மற்றும் இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி நடந்த நான்காம் கட்ட தேர்தலின் போது ஆந்திராவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஒரே கட்டமாக நடந்தது இதில் ஆளும் ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே ஏற்பட்ட கடும் போட்டி மோதலாக உருவெடுத்தது இரு கட்சியினரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன அடிதடி சூடு உள்ளிட்டவையும் நடைபெற்றதால் பதற்றம் நிலவியது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் நேரில் விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இருவரும் நேற்று ஆஜராகி விளக்கம் அளித்தனர் ஆனால் அதனை ஏற்க மறுத்த தேர்தல் ஆணையம் பல்நாடு அனந்தபூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது பல்நாடு மாவட்ட ஆட்சியர் திருப்பதி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு அறிவுறுத்தியுள்ளது பல்நாடு திருப்பதி அனந்தபூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பனிரண்டு காவல்துறை அதிகாரிகளை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்த தேர்தல் ஆணையம் மோதல் வழக்குகளை இவர்கள் கையாண்ட விதம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே மோதல் அதிகரித்து வருவதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் துணை ராணுவ கம்பெனி பாதுகாப்பை வழங்குமாறு தேர்தல் ஆணையத்தை ஆந்திர மாநில தலைமைச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் தீண்டாமை நடைபெறுவதும் பாகுபாடு பார்ப்பதும் ஏற்புடையது அல்ல என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ள மனுவில் வேடசந்தூரை அடுத்த வெள்ளபொம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள பகவதியம்மன் காளியம்மன் முத்தாலம்மன் மாரியம்மன் கோயில்களில் ஆண்டுதோறும் சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் திருவிழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் உள்ள பட்டியல் இனத்தைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை கோயில் திருவிழாவில் பங்கேற்கவும் கழுமரம் ஏறுதல் மற்றும் படுகளம் போடுதல் போன்ற நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க அனுமதிப்பதில்லை என்பதுடன் திருவிழா வரியும் வாங்குவதில்லை என மனுவில் கூறப்பட்டுள்ளது தங்கள் மீது நடத்தப்படும் இத்தகைய தீண்டாமை குறித்து வேடசந்தூர் வட்டாட்சியரிடம் மனு அளித்ததன் அடிப்படையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் பங்கேற்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவே அதிகாரிகளும் செயல்படுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாளை மறுநாள் நடக்க இருக்கும் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் வழிபட அனுமதி அளித்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது நீதிபதிகள் திரு வேல்முருகன் திரு ராஜசேகர் ஆகியோர் முன்பு இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தாசில்தார் நடத்திய அமைதி பேச்சுவார்த்தையில் அனைத்து தரப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதாகவும் பட்டியலின மக்களோடு அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து திருவிழா கொண்டாட முடிவெடுக்கப்பட்டதாகவும் அரசு வழக்கறிஞர் அறிக்கை தாக்கல் செய்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் சில பகுதிகளில் தீண்டாமை நடைபெறுவதும் பாகுபாடு பார்ப்பதும் ஏற்புடையதல்ல என்று கூறினர் அரசியலமைப்பினை பாதுகாக்க நீதிமன்றம் உள்ளதாக கூறிய நீதிபதிகள் தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று தெரிவித்தனர் சக மனிதனிடம் பாகுபாடு பார்ப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் திருவிழா கொண்டாடுவதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர் திருவிழாவின் போது எவ்வித சட்டம் ஒழுங்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர் தென் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் மழை கோடை வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளது சென்னை மற்றும் புறநகரில் நேற்று காலையில் இருந்து விட்டுவிட்டு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது கல்பாக்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரம் ஒன்று முறிந்து விழுந்தது மயிலாடுதுறை சீர்காழி காட்டுமன்னார் கோவில் கும்பகோணம் திருத்தணி குமரி நாகர்கோவில் திருவட்டாரு திருச்செந்தூர் தூத்துக்குடி தஞ்சை நாகை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பட்டுக்கோட்டையில் பதினாறு சென்டிமீட்டரும் புனரியில் பதினான்கு சென்டிமீட்டரும் மன்னார்குடியில் பதிமூன்று சென்டிமீட்டரும் மணமேல்குடி அதிராம்பட்டினம் மதுக்கூரில் தலா பதினோரு சென்டிமீட்டரும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பத்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதற்கிடையே மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே மழையின் போது பேருந்துகளை மிகவும் கவனமாக இடைவெளி விட்டு இயக்க வேண்டும் என்றும் சாலையில் மரங்கள் மின்கம்பிகள் அருந்து விழுந்துள்ளதா என்பதை கவனித்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை செயலாளர் மேலாண் இயக்குனர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் கனமழையின் போது அரசு அறிவிக்கும் முன்னறிவிப்பு மற்றும் நிலைமைக்கு ஏற்ப திட்டமிட்டு பேருந்துகளை இயக்க வேண்டும் கடலோர பகுதிகளில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் வானிலை ஆய்வு மைய அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிஷீல்டை போல கோவாக்சின் தடுப்பூசி போட்டவர்களுக்கும் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன இரண்டாயிரத்தி ஆண்டு உலகை உலுக்கிய கொரோனாவுக்கு தடுப்பூசியாக கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் பயன்படுத்தப்பட்டன இதில் கோவிஷீல்டு தடுப்பூசியை கொண்டவர்களுக்கு ரத்த முறைதல் ரத்த தட்டுகளில் சரிவு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் அதை தயாரித்த ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டதுடன் அந்த ஊசியை சந்தையில் இருந்து திரும்ப பெற்றது இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் கோவேக்சின் தடுப்பூசி போட்டவர்களுக்கும் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் மருத்துவ நிபுணர்கள் கோவேக்சின் தடுப்பூசி போட்டவர்களை ஓராண்டு முழுவதும் ஆய்வு செய்ததில் சுமார் மூன்றில் ஒரு பங்கினருக்கு சுவாச கோளாறு நரம்பு மண்டல பிரச்சனை பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாய் உள்ளிட்டவை ஏற்படுவதாக தெரியவந்துள்ளது தீவிரமான பாதிப்புகள் ஒரு சதவிகிதம் பேருக்குத்தான் என்று கூறியுள்ள அந்த பல்கலைக்கழக நிபுணர்கள் குழு கோவாக்சின் தடுப்பூசி போட்டவர்களில் நான்கு பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த தகவல்கள் அனைத்தும் ஸ்பிரிங்கிங் நேச்சர் என்ற மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ளது நியாய விலை கடைகளில் இந்த மாதம் வழங்குவதற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை நானூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை ஒவ்வொரு மாதமும் திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது இந்த மாதத்திற்காக பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான அனுமதியை தேர்தல் ஆணையம் கடந்த இரண்டாம் தேதி வழங்கியதாகவும் அதன் பின்னர் நான்காம் தேதி விலை புள்ளி திறக்கப்பட்டு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த மாதத்திற்கு வழங்குவதற்காக ஐயாயிரத்து நானூற்றி ஐந்து மெட்ரிக் டன் துவரம் பருப்பு முப்பத்தோரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு பாமாயில் பாக்கெட்டுகளும் கொள்முதல் செய்யப்பட்டு நியாயவிலைக் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து நியாய விலை கடைகளிலும் இந்த மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் அந்தந்த கடைகளில் விரைவில் வழங்கப்படும் என்றும் அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பதால் கூட்டணியில் பிரச்சனை என்று அர்த்தமில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார் ஈரோட்டில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு செல்வ பெருந்தகை அரசியல் கட்சியினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக கூறினார் அந்த வகையில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களது எண்ணம் இதை சொல்வதால் கூட்டணியில் குழப்பம் இல்லை என்று விளக்கம் அளித்தார் எங்களை காமராஜருடைய உரிமை இருக்கிறது எடுப்பதற்கு எல்லா தகுதியும் இதனால் தோழமை சங்கடமா ஆட்சி இந்த தான் பாராட்டுறோம் காமராஜர் கண்ட கனவை எல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்ன மாற்றுக் கொடுத்திருக்கு காமராஜர் ஆட்சி குறித்து வெளிப்படையாக பேசி வருவதாகவும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் அப்படி தற்போது கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு செல்வ பெருந்தகை கூறினார் இதனால் தோழமைக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இதில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ திரு இவி கே எஸ் இளங்கோவன் யார் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் அது காமராஜர் ஆட்சிதான் என்று தெரிவித்தார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கங்கப்பூர்வாலா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் மூத்த நீதிபதி திரு மகாதேவன் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு முனீஸ்வர்நாத் பண்டாரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற்றதை அடுத்து மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த திரு கங்க பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் தலைமை நீதிபதியாக உள்ள நீதிபதி கங்க பூர்வாலா மே இருபத்தி மூன்றாம் தேதி பெற உள்ளார் இதை அடுத்து புதிய தலைமை நீதிபதி நியமிக்கப்படும் வரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக உள்ள திரு மகாதேவன் பொறுப்பு தலைமை நீதிபதியாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவர் தேர்தலில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபில் வெற்றி பெற்றுள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் விடுத்துள்ள எட்ஸ் தள பதிவில் மதச்சார்பற்ற ஜனநாயக சுதந்திர அமைப்புகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என தெரிவித்துள்ளார் இந்த மாற்றம் வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் என்றும் நாடு முழுவதும் இந்த வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே இந்திய கடல் பகுதிக்குள் நுழைந்த இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோடியக்கரை அருகே பத்து கடல் மைல் தொலைவில் இந்திய கடல் பகுதிக்கு ஐந்து அதிவேக படகுகளில் வந்து இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியே ரோந்து சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி படகுகளை சோதனையிட்டதில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் மூட்டை மூட்டையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணை நடத்தியதில் இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மன்னார் மற்றும் திருகோணமலை பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் அவர்கள் என்பது தெரியவந்தது இதையடுத்து இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த சவுகத் பைருல் இர்ஃபான் உள்ளிட்ட பதினான்கு பேரை இந்திய கடலோர காவல்துறையினர் கைது செய்தனர் பதினான்கு மீனவர்களுடன் அவர்களது ஐந்து படகுகளும் நாகை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு வேரண்யம் கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேரும் சென்னையில் உள்ள பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட உள்ளனர் இதனிடையே இலங்கையில் கடல் அட்டைகளுக்கு தடை இல்லை என்பதாலும் கனமழை காரணமாக இந்திய எல்லைக்குள் தவறுதலாக வந்துவிட்டதாகவும் இலங்கை மீனவர்கள் தெரிவித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பிரதமராக்கவே பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரும் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாக டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் குழு பரிந்துரை செய்துள்ளது தென் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சாண்டெவியர் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்க்கான கிளிக் பண்ணுங்க